ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரேடியோ டீல்ஸ். போன எபிசோடில் நம்ம வந்தியத்தேவன் முதலைக்கிட்டேருந்து சில பெண்களை காப்பாற்றுற முயற்சியில் இறங்கினான். அந்த பெண்களில் ரெண்டு பேர் நம்ம குந்தவையும் வானதியும். இப்போ இந்த எபிசோடில் நம்ம குந்தவையும் வானதியும் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அந்த படகுல இருந்த மற்ற பெண்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அங்கே வேற என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 15 அத்தியாயம், வானதியின் ஜாலம். ஸோ ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம குந்தவை தேவி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வானதியை மட்டும் ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்பயே சொல்லியிருந்தேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறாமல் வந்துச்சு எல்லாருக்கும், வானதி மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவங்க போனதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த படகுல இருந்த குந்தவையோட மற்ற தோழிகள் எல்லாருமே ஒவ்வொரு சிற்றரசர்களோட மகள்கள் தான். ஸோ அந்த தோழிகள்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, ஏ இந்த கொடும்பாலூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரு, அவள் பேரில் நம்ம இளைய பிராட்டிக்கு என்ன அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி, ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை, 4 மாதமாக அந்த பொண்ணு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சவ மாதிரியே இருக்கால, அடிக்கடி மயக்கம் வேற போட்டு போட்டு விழுந்துடுறா, தாய் தகப்பனார் இல்லாத பொண்ணு, நம்ம குந்தவை பிராட்டியை நம்பி இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, அதனால தான் நம்ம இளைய பிராட்டிக்கு அவ்வளோ கவலை. எங்கே ஏதாவது பேய் பிசாஸ் அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஜோசியர்கிட்ட கேட்க போயிருக்காங்க. ஏதாவது மந்திரம் போட்டு சரி பண்ணலாமா, அந்த பேய் எப்படி ஓட்டலாம், இப்படி தான் நம்ம குந்தவை பிராட்டி கேட்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி சொல்கிறா, பேயும் இல்லை பிசாசும் இல்லடி, இவளை எந்த பேய் தான் பிடிக்க போகுது, இவளே 100 பிசாசு அடித்து ஓட்டுவா அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்லிகிட்ருக்கா. வானதி மயக்கம் போட்டு விழுறது கூட சும்மா ட்ராமா தான், இப்படிலாம் செஞ்சால் மெதுவாக இளவரசரை அவள் வலையில் போட்டுக்கலாம்ல, இதுக்காக தான் அவள் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆ நீ சொல்கிறது சரிதான், அது மட்டுமா, அன்னைக்கு இளவரசர் புறப்படும் போது கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாலே, அது கூட இளவரசர் அவளை கவனிக்கணும்னு சொல்லி அவள் செஞ்சது தான், ரெண்டு கையாலையும் ஏந்திட்டு இருந்த தட்டு எப்படி தவறி விழும், இல்லை இளவரசரை பார்த்தா தான் ஏதாவது கரடி மாதிரி புலி மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொன்னான். ஆமாண்டி, தட்டை கீழே போட்டதுக்கப்புறம் உடனே மயக்கம் போடுற மாதிரி நடிச்சிட்டாலே, பயங்கர கெட்டிக்காரி தான் அவ. இந்த வானதியோட மாயாஜாலத்தில் நம்ம குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போகிறாங்களே, அதுதான் பெரிய வேடிக்கை. யுத்தத்துக்கு புறப்பட்டு போன இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துட்டு போனாரே, இதை விட வேற என்னடி வேணும், பாத்தியா இவளோட மாயாஜாலம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குன்னு இப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி, அதெல்லாம் ஒன்றுமில்லை, இளவரசர் அவ்வளோ மேன்மையான குணமுள்ளவர், ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னா என்ன ஏதுன்னு அவர் வந்து விசாரிக்காமல் போவாரா, அவரை போல குணசாலி இந்த 7-14 உலகத்தில் வேற யார் இருக்க முடியும், கதைகளில் காவியங்களில் கூட அப்படி ஒருத்தர் கிடையாது. நம்ம இளவரசர் இலங்கையிலேருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவன் மாயப்படி போட ஆரம்பிச்சிருவா, அதுக்கு நம்மளாம் இடம் கொடுத்துடவே கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்லிகிட்ருக்கா. இளவரசர் திரும்பி வரதுக்குள்ளே இந்த வானதியை பைத்தியம் பிடிச்சி பதற்ற வைக்கிறேனா இல்லையான்னு பாரு, அப்படி பண்ணலை என் பேரையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்லிகிட்ருக்கா. இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தி சொல்கிறா, இதெல்லாம் கிடக்கட்டும், இளைய பிராட்டி நம்மக்கிட்ட சொல்லி வச்ச வேலையை நம்ம செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க எல்லாரும். அந்த பெண்களில் ரெண்டு பேர் மட்டும் படகுக்கு போய் படகோட அடியில் இருந்த ஒரு பலகையை பேர்த்து எடுத்தாங்க. அதுக்கு கீழே ஒரு பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்துச்சு, அதாவது செத்து போன முதலையோட உடலை பதப்படுத்தி உள்ள பஞ்சும் நாரும் திணிச்சு வச்சிருந்த ஒரு பொம்மை முதலை. அதை எடுத்து வெளியில் கொண்டு வந்தாங்க. படகை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் இருக்க ஒரு மரத்துக்கு அடியில் நிப்பாட்டிட்டாங்க. அந்த மரத்தோட ஓரத்தில் அந்த பொம்மை முதலையை கொண்டு போய் வச்சிட்டாங்க.
அது அப்படியே அந்த வேரில் பாதியும் மீதி பாதி உடம்பு தண்ணியிலையும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ப்பதுக்கு அப்படியே நஜ முதல மாதிரியே இருந்துச்சு. ஏண்டி, எதுக்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லி நம்ம இளைய பிராட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குறா. உனக்கு தெரியாதா, வானதி ரொம்ப பயந்தாங்கோழி. அவளோட பயத்தை போக்குறதுக்காக, அவளை தைரியசாலி ஆக்குறக்காக தான் நம்ம குந்தவை பிராட்டி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி சொல்கிறா. இதையெல்லாம் பார்த்தா நம்ம இளைய பிராட்டி வானதியை இளவரசருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொன்னான். சரி, இவங்கெல்லாம் எந்த இளவரசரை பற்றி இப்படி பேசிகிட்ருக்காங்க? ஆதித்த கரிகாலர் இல்லைங்க, அருள்மொழிவர்மன் பற்றி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது இன்னொரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கல்யாண பேச்சு வந்தால் நானே வானதிக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ ரொம்ப எரிச்சல் பட்டுக்காத, நம்ம இளவரசருக்கு எங்கெங்கோ இருந்தெல்லாம் பெண்கள் கட்டி கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க, போயும் போய் இந்த வானதியை கட்டிப்பாரா அவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி, அட நீ வேற, நம்ம இளவரசர் கல்யாணம் பண்ணால் தமிழகத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு ஒத்த கால நிற்கிறாராம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி சொல்கிறா. சரி, அப்படின்னா நல்லதாக போச்சு, நம்ம எல்லாரும் தனித்தனியாக நம்ம கைவரிசையை காட்ட வேண்டிதான். வானதியால் முடிகிற காரியம் நம்மளால் முடியாமல் போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வானதி மேலே பொறாமையை பொங்கி வலிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இந்த பெண்கள் யோசிப்பதற்கு ஆதாரமான ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் நம்மளோட ஹீரோ பொன்னியின் செல்வர் அருள்மொழிவர்மரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவரோட சீன்ஸும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனமையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.